பொதுவாக கார் விபத்துகள் சம்பந்தமான வீடியோஸை நம்ம சேனலில் பல முறை பதிவிட்டிருக்கோம். விபத்துக்கான காரணங்களும் டிரைவரின் அலட்சியம், காரின் போர்பிள் குவாலிட்டி, புவர் ரோட்ஸ் அப்படின்னு வெவ்வேறு காரணங்களாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சாலை விபத்துகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரக் மற்றும் லாரிஸ். அதற்கு உதாரணம் தான் ஆம்பூர் அருகே நிகழ்ந்த இந்த சம்பவம். சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கிற மக்கள் மீது நிலை தடுமாறிய ஒரு ட்ரக் ஒரு லேனை தாண்டி வந்து மோதிருக்கு. இதன் காரணமாக இரண்டு சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பார்க்கும்போது இது ஒரு வைடான ஃப்ரீ ரோடும் கிடையாது. ஒரு நார்மல் டிராஃபிக் உள்ள ரோட்ல இவ்வளவு வேகமா ஒரு ட்ரக் வரும்போது அந்த ட்ரக்கால கட்டுப்படுத்த முடியாம டிரைவர் திருப்ப முயன்ற போது டிவைடரை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து நடந்து போனவர்கள் மேல மோதி இருக்கு. லேட்டஸ்ட் சேஃப்டி டெக்னாலஜி அப்படின்னு கார்கள்ல நாம எக்கச்சக்கமான டெக்னாலஜி பத்தி பேசுறோம். உதாரணத்துக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ், லேன் டிபார்ச்சர் வார்னிங், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் அப்படின்னு எக்கச்சக்கமான அட்வான்ஸ் சேஃப்டி சிஸ்டம் இருக்கு. ஆனா இது எல்லாமே ரொம்பவே தேவைப்படுறது ட்ரக் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டும் அவங்க பங்குக்கு நாம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வராங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டா சைரஸ் மிஸ்ட்ரி அவர்களோட ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ரியர் சீட் பெல்ட்டும் கட்டாயம் அப்படின்னு அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் மற்றும் 360 டிகிரி கேமரா போன்ற விஷயங்கள் ட்ரக்ஸுக்கு முதல்ல மேண்டேட்டரி ஆகணும். காரை விட இது போன்ற கனரக வாகனங்களுக்கு தான் சேஃப்டி சிஸ்டம் ரொம்பவே தேவையா இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுமே கிட்டத்தட்ட பேர் போன் வண்டிகளா தான் இருக்கு. கார் இண்டஸ்ட்ரி மாதிரியே ட்ரக் இண்டஸ்ட்ரியிலும் எக்கச்சக்கமான சேஃப்டி ஃபியூச்சரை ஸ்டாண்டர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து.